மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் 4 இலக்கண பகுதியில் உள்ள படைப்பாக்க உத்திகள் இலக்கண பகுதி. இந்த படைப்பாக்க உத்திகளில் நம்ம ஓமையை பார்த்துக்கிறோம். போன வகுப்பில் அந்த ஓமையுடைய ஓமை விளக்கம், அதனுடைய வகைகள், அந்த வகைகளில் அந்த ஓமையை அடையாளப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய அந்த ஓமேயம், ஓமானம், ஓம உருபு, பொதுத்தன்மை, நான்கு தான் செய்ய அந்த ஓமையை நமக்கு வெளிப்படுத்துவனாக அமைகின்றன அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த வகைகள் பார்த்துருந்தோம். வினை, பயன், மெய், உரு எனும் நான்கு வகைகளை நம்ம பார்த்துருந்தோம், புரியுதுங்களா? அது தொடர்ச்சியாக இந்த ஓமை ஓமையினுடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம இந்த பகுதியில் என்ன பண்ணுறோம், பார்க்க போகிறோம். ஓமையின் பயன்பாடுகளை பற்றி இந்த பகுதியில் பார்க்குறோம். இந்த ஓமை ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் ஓமையே தொன்மையைக்கதாக உள்ளது. அப்போ எண்ணி நேரத்தில் நம்ம ஓமை பயன்படுத்தலை, புரியுதா? காலங்காலமாக பழங்கால சங்க இலக்கியங்கள் முற்கொண்டு தற்கால கவிதைகள் வரைக்கும் இந்த ஓமை என்பது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஓமை பயன்படுத்தப்படுகின்றது எதற்காக? ஒன்றை விளக்கமாக சொல்லுவதற்காகவும், ஒரு செய்தியை தெளிவுபடுத்துவதற்காகவும், மேலும் அழகுபடுத்துவதற்காகவும், கருத்தை அழகுபடுத்துவதற்காகவும் ஓமை தொன்மைக்குவதாக பயன்படுத்தப்படுகின்றது. காலம் காலமாக பழங்காலத்திலிருந்தே அந்த ஓமையானது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்று பார்க்குறோம். சங்க இலக்கிய பாடல்கள் பெரும்பாலும் ஓமையணி பாடல்களாக இருப்பதை அறிய முடிகிறது. சங்க இலக்கிய பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஓமை தான். ஒரு பாடலில் ரெண்டு மூணு ஓமை கூட இருக்கும். எந்த பாடலில் எடுத்தாலும் ஓமை சொல்லி விளக்காமல் இருக்க முடியாது. இதுதான் எல்லா பாடல்களையும் ஓமை கையாளப்பட்டிருக்கும் சங்க பாடல்கள். இது அந்த அளவுக்கு ஓமை சங்க இலக்கியங்களில் பெரும் இடத்தை பிடித்திருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? சங்க இலக்கிய பாடல்கள் பெரும்பாலும் ஓமையணியால் அமைய பெற்ற பாடல்கள் தான் காணப்படுகின்றன. மற்ற அணி பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைவாகவே இருக்கும், புரியுதுங்களா? அதே போன்று சங்க பாடல்களின் ஆசிரியர்களின் பெயர்கள் கூட ஓமையால் குறிக்கப்பட்டுள்ளன என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ சங்க பாடல்கள் எல்லாமே தொகுக்கப்பெற்ற பாடல்கள் தான். அப்போ பாடல் எழுதிய ஆசிரியர் பெயர், சில பாடலுக்கு ஆசிரியர் பெயர் இருக்கும், சில பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் இருக்காது. அப்படி ஆசிரியர் பெயர் கிடைக்காத அந்த பாடல்களுக்கு அந்த தொகுத்தாங்க இல்லையா, புலவர்கள் தொகுக்கின்ற பொழுது அந்த பாடலில் உள்ள சிறந்த ஓமை அடிகளை என்ன பண்ணுறாங்க, அந்த பாடலின் ஆசிரியர் பெயராகவே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பாடலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாத அந்த பாடல்களுக்கு தொகுக்கின்ற பொழுது, அந்த பாடல்களை தொகுக்கின்ற பொழுது தொகுக்கின்ற அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாரு, அந்த பாடலில் உள்ள சிறந்த ஓமை தொடர்களை அவருடைய ஆசிரியர் பெயராகவே எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பாருங்கள், செம்புல பெயல் நீரார், தேய்புரி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றிலார் போன்ற பெயர்கள்லாம் இருக்குது. செம்புல பெயல் நீரார், யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. ஒரு பாடல், சங்க இலக்கிய ஒரு பாடல். இந்த பாடலில் ஆசிரியர் பெயர் தெரியல, செம்புல பெயல் நீர் அப்படின்ற ஒரே ஒரு ஓமை என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். எப்படி அந்த மனமானது கலந்தது, செம்புல பெயல் நீர் போல. செம்புலம்னா அங்கே செம்மண் நிறத்தில், செம்மண் ஆகிய நிலத்தில் மழை பெஞ்சு, அது மழை பெய்தால் என்ன பண்ணுறது, மழை தண்ணி, அந்த நிறமும் தண்ணியும் ரெண்டும் கலந்தே இருக்கும், அந்த மாதிரி கலந்துருச்சா அப்படின்னா அது கிடையாது, புரியுதுங்களா? செம்புலம் அப்படி சொன்னால் வளமான மண் அர்த்தம். செம்புலம் என்று சொன்னால் செம்மை கூட்டல் புலம், செம்புலம் வளமையான மண். அப்போ வளமான மண்ணில் மழை பொடிதால் அங்கே பயிரானது செழித்து வளரும். வளம் இல்லாத மண்ணில் மழை பெஞ்சால் பயிர் செழித்து வளருமா, வளராது, புரியுதா? அப்போ வளமான மண்ணில் மழை நீரானது பொழிய அதில் அன்பாகிய பயிர் விளைந்தது, புரியுதா? அப்போ செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே, அன்பு மேலும் மேலும் இருவருக்கும் இடையே வளர்ந்தது என்ற பொருளாக பண்ணுறார் ஆசிரியர். செம்புல பெயல் நீரை ஓமையாக பயன்படுத்துகிறார். அப்போ ஆசிரியர் பெயர் தெரியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு செம்புல பெயல் நீரார் என்று குறிப்பிடுறாங்க. அதே போல் என்ன பண்ணுறார், தேய்புரி பழங்கயிற்றினார். அவர் ஆசிரியர் பெயர் தெரியாது, அவர் பாடின பாடலில் தேய்புரி பழங்கயிறு என்பது ஊமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்கிறாங்க, அதையே அவர் பெயராக வைத்திருக்காங்க. அதே போல் அணிலாடு முன்றிலார், இவரோட உன்ன பெயர் தெரியாது, புரியுதா? இவர் எழுதிய பாடலில் இந்த ஊமை தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவர் ஆசிரியர் பெயர் தெரியாததுனால அவர் பயன்படுத்திய அந்த ஊமையே, ஓமை தொடரையே அவர் பெயராக குறிப்பிட்டிருக்காங்க, புரியுதா? இப்படி சங்க இலக்கிய பாடல்களின் ஆசிரியர் பெயர் தெரியாத சூழ்நிலையில் அவர் ஓமையை பயன்படுத்தப்பட்ட ஓமையே அவர்கள் அடையாளமாக ஒரு பெயராக மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம், புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்களில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க,
ஔவையார் அதியமானுடைய வீரத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாடல் உங்கள் பாடப்பகுதியில் இருக்கும். அந்த பாடலை கொஞ்சம் கவனிங்க. ஊர் குருமார்கள் வெண்கோடு கழாலின் நீர்த்துறை பாயும் பெருங்களிறு போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னாதார்க்கே. ஊர் குருமாக்கள் வெண்கோடு கழாலி, வெண்கோடு அப்படின்னா கோடுன்னா தந்தம் புரியுதுங்களா. அப்போது ஊர் குருமார்கள் ஊரில் சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அந்த அரசனுடைய யானையை என்ன செய்யலாம், அது இயல்பாக இருக்கும் பொழுது சிறிய பிள்ளைங்க கூட அந்த நீர்த்துறையில் அந்த யானையை விட்டு நீர் அது மேலே தெளித்து விளையாட முடியும். நீர்லாம் அந்த யானை மேலே அடித்து விளையாட முடியும். அதே யானை மதம் கொண்டு போயிட்டாங்கன்னா, மதம் கொண்டு போயிடுச்சுன்னா செய்ய முடியாது, சிறியவர்களும் இல்லை பெரியவர் யாருமே கிட்ட நெருங்க முடியாது. அப்போ அதே போல் தான் அதியமான் எப்படி அந்த யானை போன்று இந்த அதியமான் வரக்கூடிய இனிய மொழி பேசக்கூடியவர்களுக்கு அவன் இனிமையாக இருப்பான். ஆனால் பகைவருக்கு மதம் கொண்ட யானை மாதிரி அவன் மாடி மாறி தன் கோபத்தை சினத்தை வெளிப்படுத்துவான் என்று என்ன பண்ணுறார் ஆசிரியர் பதிவு பண்ணுறார். அப்போ அந்த ஓமையை அதியமானுக்கு ஏற்படுத்துறாரு. மதம் கொண்ட யானை இயல்பாக இருக்கின்ற அந்த யானை, அப்போ யானை இயல்பாக இருக்கும் பொழுது மக்கள் கேட்டு நெருங்க முடியும். அதே யானை மதம் கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் கெட்டு நெருங்க முடியாது. புரியுதா? அதே போல் தான் அதியமான் நெருங்கியவருக்கு இன்பத்தை பயப்பான், பகைவருக்கு துன்பத்தை பயப்பான், யானை போன்று துன்பத்தை விளைவிப்பான் அப்படின்னா பண்ணுற ஆசிரியர் ஓமையை பயன்படுத்துகிறார். இது சங்கப்பாடல். அதே போன்று நவீன புது கவிதையில் கூட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அந்த பாடலை கவனிங்க. கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது. நல்லா கவனிங்க. கண்ணீரை நீ துடைத்த பொழுது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது. அப்போ இரவில் வானத்தை பார்த்தோம்னா நட்சத்திர கூட்டங்கள்லாம் பல பல நின்று இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். புரியுதுங்களா? இது மகிழ்ச்சியான சூழல். சோகத்தில் கண்ணீர் வடிகிறது, அந்த சோகத்தில் வர கண்ணீர் முகம் ஃபுல்லாக அந்த நீர் துளியானது, கண்ணீர் துளியானது இருக்கின்றது. இதை என்ன பண்ணுறாரு, இது துடைச்சிட்டோம்னா வெறும் சோகம் மட்டும்தான் முகத்தில் இருக்கும், இப்போ கண்ணீர் இருக்காது. கண்ணீர் துடைத்த பிறகு உன் சோகம் மட்டும் முகத்தில் வாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நட்சத்திர கூட்டங்களை அழித்த வானம் போன்று இருக்குது, இருண்டு போயிருக்கு உன் முகம், சோகத்தால் இருண்டு போயிருக்கு அப்படின்ற பண்ணுற ஓமையாக பயன்படுத்துகிறார். புரியுதுங்களா? ஆசிரியர் பயன்படுத்துகிறார். இதே போன்று நிறைய புது கவிதைகள் கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில், அந்த வினை இது வகை இல்லையா, வினை பயன் மெய் இது நான்கும் உமை வகைன்றது போன பதில் நான் பார்த்தோம். புரியுதுங்களா? இந்த நான்கு வகையில் கூட அமைந்த புது கவிதைகள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்காங்க. முதல் கவிதையை பாருங்கள். அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது. அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது. ஆணியை போல் அறையப்படுகின்றது, அறைதலாகிய வினை. தூவப்பட வேண்டிய அறிவானது ஆணியை போல் அறையப்படுகின்றது. இப்போ தூவிட்டோம்னா அவனாக எடுத்து புரிந்து கொள்வான், ஆனால் அது பக்குவம் இல்லை. என்ன செய்கிறாங்க, ஆணியை போல் அவனுக்கு கடிந்து உரைத்து அவன் அறிய செய்கிறார்கள். புரியுதா? எதை போன்று, ஆணியை போன்று. புரியுதா? அப்போது அறைதலாகிய வினை. அதே போன்று அடுத்த கதை பாருங்கள். வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ, அது பயன் ஓமை. வறண்ட வாழ்வு பயன் ஓமை பாருங்கள். வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ. அப்போ நிலம் வறண்டு போயிடுதுன்னா எது வேணும், மழை வேணும், வந்தால் பசுமையாயிடும். இப்போ அந்த வாழ்வில் நீ வந்ததுனால என் வாழ்க்கை பசுமையாகிடுது. வறண்ட நிலத்திற்கு எவ்வாறு மழை வந்தால் பசுமையாகுமோ அதே போன்று எனக்கு நீ வந்ததுனால் என் வாழ்வு செழுமையாகியது. என்ன பண்ணுறது, மழையை ஓமையாக பயன்படுத்தியிருக்க, பயன் ஓமை. அடுத்து மெய் கொடுத்துருக்காங்க பாருங்க, மெய் ஓமை. சுருக்கிய குடையை போல் தோன்றும் அசோக மரம், ஒரு வடிவம், மெய் உடைய வடிவம். அசோகம் எப்படி இருக்கும், கீழனுடைய வேர்பகுதி இருக்கும், அடிப்பகுதி தழைகள் கொஞ்சம் அகன்றது இருக்கும், அகன்றும் நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு குடை போன்று இருக்கும் இல்லையா, அப்படியே வடிவம். அந்த அசோக மரத்துக்கு வடிவத்தை என்ன பண்ணுறார் ஆசிரியர், ஒரு குடையை பயன்படுத்துவார், ஓமையாக ஒரு குடை போன்று இருக்குது என்று பயன்படுத்துவார். பாருங்கள், சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம், வடிவம் சொல்கிறார், அவ்வளோதான். அடுத்து உரு,
நிறம் சூடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. புரியுதுங்களா? சூடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. நிறம் எப்படி இருந்தது அப்படின்னா, மாலை நேர சூரியன் இந்த மறைகின்ற பொழுது அவனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கான், அந்த தெரு முழுக்க நிரம்பி இருந்ததுதான். அப்போ சூரியன் என்ன பண்ணுறாங்க, ஓமையாக பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த அடிப்படையில் அமைந்த புது கவிதையில் பார்த்துருக்கோம். இந்த பதில் என்ன பார்த்துருக்கோம், ஓமனுடைய பயன்களை பார்த்துருக்கோம். அது சங்க ஆசிரியர் பெயர்களாலும் பெயர்களுடைய பெயர்கள் குறிப்பிட அந்த ஓம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். அதே போல் சங்க இலக்கிய பாடல்களில் ஔவையார் அதியமான் பற்றி பாடிய ஒரு பாடல். புது கவிதைகளில் இந்த நான்கு வகையான ஊமைகள் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சான்று நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அடுத்த பதிலில் உருவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்ப்பா.